வணக்கம். தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும். மனம் திறந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடல் மகிழ்வுகள் வந்துவிடும். சினம் தவிர்த்த அன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். இன்று தேய்பிரை அஷ்டமி, அதாவது வைரவருக்கு உகந்த நாள். இந்நாளில் சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய வைரவரை வழிபடுதல் நலம் தரும். துன்பம் ஒரு வெள்ளம் போல சூழும் போது அதிலிருந்து தப்ப வழியில்லாமல் தவிப்பவர்கள் பற்றி கொள்ள உகந்த வழிபாடு வைரவர் வழிபாடு. வைரவர் காவல் தெய்வம் போன்றவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவர். இவ்வேளையில் வைரவன்பட்டி வைரவர் குறித்து இப்பதிவில் காண்போம். காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் பிள்ளையார்பட்டியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நகர வைரவன்பட்டி என்னும் இத்திருத்தலம். இங்கிருக்கும் ஈசன் வளரொளிநாதர், அம்பிகை ஸ்ரீ வடிவுடைய நாயகி. பாண்டியர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இவ்வாலயம் 9 நகர கோவில்களில் ஒன்றாகும். இவ்வாலயத்தின் சிறப்பம்சம் ஸ்ரீ வைரவ தரிசனம். அம்பாள் சன்னதிக்கு முன் வைரவர் தனி சன்னதியில் சூலம் நாகம் கபாலம் டமருகம் தாங்கி பத்ம பீடத்தில் வலப்புறம் திரும்பிய நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார். இவரே இத்தலத்து பிரதான மூர்த்தி ஆவார். காசிப முனிவருக்கும் மாயைக்கும் 3 அசுர புத்திரர்கள் பிறந்தனர். சூரபத்மன், சிங்கன், தாரகன் அப்படின்னு. இவங்க 3 பேரும் கடும் தவமியற்றி சிவபெருமான்டிருந்து பெற்ற அளவற்ற வரத்தால தேவர் உலகை ஆட்டி படைத்தனர். இந்த கொடுமைகளெல்லாம் தாங்க முடியாம தேவர்கள் இத்தலம் வந்து இத்தலத்தில் உள்ள அழிஞ்சில் வனத்தில் ஒளிந்திருந்தனர். சூரபத்மனின் படைத்தளபதிகளான சில அசுரர்களின் கொடுமையை தாங்க முடியாமல் இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தனர். அப்போது சிவன் தன்னிலிருந்து வைரவரை தோற்றுவித்தார். இத்தல நாயகியான வடிவுடைய நாயகியிடம் சூலத்தை பெற்ற வைரவரோ அச்சூலத்தை அசுரர்கள் மீது ஏவி அவர்களை மலைகளாக்கி விடுமாறு கூறினார். அதே போல அந்த சூலமும் செய்துவிட்டு வந்தது. இத்தலத்தில் உள்ள சிவ தீர்த்தத்தில் மூழ்கி வைரவனின் திருக்கரத்தையே அடைந்தது. இவ்வைரவ தீர்த்தம் பிணி தீர்க்கும் தீர்த்தமாகும். அதன் பின்பு வளரொளிநாதருக்கும் வடிவுடைய நாயக்கும் இடையில் தெற்கு நோக்கி கோவில் கொண்டார் வைரவர். பார்வதி தேவியிடம் வேல் பெற்று முருகப்பெருமான் நடத்திய சூர சம்ஹாரத்திற்கு முன்பே வடிவுடைய நாயகியிடம் சூலம் பெற்று வைரவர் நடத்திய சம்ஹாரம் இச்சம்ஹாரமே. அதனால கார்த்திகை மாதம் வளர்விரை சஷ்டியில சம்ஹார சஷ்டி என்னும் சம்பகா சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது. 12 தூண் இந்த கோவிலில் 12 தூண்கள் 12 ராசிகளுக்காக கட்டப்பட்டுள்ளன. தொடர்ந்து 3 புதன்கிழமைகளோ அல்லது 3 சனிக்கிழமைகளோ இத்தலம் வந்து வைரவ தீர்த்தத்தில் நீராடி வைரவரை வழிபட்டு அதன் பின்பு இக்கோவிலின் பின்புறம் உள்ள 7 அழிஞ்சில் மரத்தை வலம் வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும். இறைவனால் உருவாக்கப்படும் மனிதன் இறந்த பின்பு இறைவனாலே ஆட்கொள்ளப்படுகிறான் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த 7 அழிஞ்சில் மரத்திலிருந்து விழும் விதைகள் மீண்டும் அம்மரத்திலேயே ஒட்டிக்கொள்கின்றன. இம்மாசி மாதத்தில் சூரிய வெண்மை கொண்ட பூக்கள் இந்த மரத்தில் பூக்கும். இங்கேயும் துலாபாரம். இந்த துலாபாரத்தில் வைரவருக்கு பிடித்தமான பச்சரிசி, வெல்லம், உளுந்து போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தினால் சனிக்கிரக பாதிப்பிலிருந்து விடுபடலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலம் வந்து மார்த்தாண்ட பைரவர் என்னும் இந்த பைரவரை வழிபட்டால் நலம். என் ஐயா காப்பிய கவிஞர், நற்றமிழ் நாவலர் நாவண்ணா மீனவனார் வைரவர் குறித்து எழுதிய பாடல்களில் 2 பாடல்கள் உங்களுக்காக இது. புரிசடையின் முடியான்கான் புகழி வாழ்ந்த பூசுரனின் பாடலுரு பொழிவினன்கான் கரியொரியான் கஞ்சிகத்தான் கடிசேர் கொன்றை கமல்சடையன் கரும்பனையாள் மேனிபாதி உரியவன்கான் உச்சி பொலி கங்கையான்கான் உரைகெட்டா பேரொழிகான் ஒப்பே இல்லா பெரியவன்கான் பெருந்தவத்தார் வேணும் தெய்வ பெற்றினாள் வளரொழிதாள் வழுத்துவோமே. வானவர்க்கும் முதலானை வற்றா கங்கை வழிந்தொழுது சடையானை கையில் ஒற்றை மானுடைய மாமணியை மரகதத்தை மறைமுதலை மத்துமடி சூடினானை ஆணையுறி போர்த்தானை ஆடும் தில்லை அம்பளவன் அம்புலிசேர் முடியாந்தன்னை வானவனை வளர்ஜோதி வள்ளலான வளரொழியான் திருத்தாளை வழுத்துவோமே. நன்றி.